சினிமேக்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மார்வல் கிட்டேருந்து என்னென்ன மூவிஸோட அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்வல் டிசி ஹாலிவுட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாம். February 30 அன்றைக்கு சூப்பர் பவுல் நடக்குது. ஸோ அதை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்களோட ட்ரெய்லர் டீசர் ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸுக்குமே பண்ண போகிறாங்களாம். அண்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற லீக் படி மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் கிட்ட இருந்து நீங்கள் ட்ரெய்லரை எதிர்பார்க்காம குட்டி ஸ்னீக் பீக் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரும் போஸ்ட்லி வருமா அப்படின்ட்டு இருக்காங்க. அது போஸ்ட்லி செகண்ட் ட்ரெய்லராக இருக்கலாமா, பட் இப்போ கிடைச்சிருக்கிற லீக் படி ஒரு ஸ்னீக் பீக்கை விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் February 30 அன்றைக்கி மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் கிட்டேருந்து என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத. அண்ட் அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும், ஏகப்பட்ட மூவிஸோட ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பிரேக் அவுட் பண்ணி போட்டுருவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் கிட்டேருந்து ஏகப்பட்ட ப்ரோமோ ஆர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம மூன்று டாக்டர்ஸ் செஞ்சுருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. நம்ம நிறைய கேரக்டர்ஸோட ப்ரோமோ ஆர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. அண்ட் இன்னும் சில போஸ்டரும் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமே இன்னொரு மெம்பருமே இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் கேமியோ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டோ தான். ஸோ அவருமே இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் ஒரு குட்டி கேமியோ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அப்படின்ற லீக்கும் வந்திருக்குது. அண்ட் இது போஸ்ட்லி ரூமராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி மேக்னெட்டோ வர போகிறார் அப்படின்ற ஒரு லீக்கும் வந்துருச்சு. ஸோ அதனால இது கொஞ்சம் நம்பலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மென் அவன் இருக்கிறதையும் விட ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் லிஸ்ட்டுமே பெருசாகிக்கிட்டே இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிறதா இப்போதைக்கு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்குது. இல்லை முதலாவது போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம கேலக்டர்ஸை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு ரூமர் சொத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் பார்த்த மாதிரியே ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அது பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த படத்துக்கான ட்ரெய்லராக விட்டுட்டாங்க. ஸோ அது மாதிரியே இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோட ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீன் அடுத்த படத்துக்கான ட்ரெய்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு ரூமரும் வந்திருக்குது. அண்ட் நம்ம மெவிஸ்ட்ரோவுமே அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் வெல போகிறாரா அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்திருக்குது. அதுக்கப்புறமா நம்ம விண்டிசெல், ஸோ அவருமே மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் வராராம். எந்த ரோலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போல்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வராரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி குரூப்பில் ஒருத்தர் தான். ஸோ அவரோட ரோலுக்கு விண்டிசெலை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்திருக்குது. பிளாக் போல் வரது கொஞ்சம் கன்ஃபார்ம் தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில். இதுக்கு முன்னாடி நிறைய லீக்ஸும் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு விண்டிசெல் தான் அந்த பிளாக் போல்ட நடிக்கார் அப்படின்ற லீக் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இதை அமையப்போ அப்படிங்கிறது. அண்ட் விண்டிசெல் இன்னொரு விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மறுபடியுமே குரூட்டுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அண்ட் அங்கே போனதை ஒரு வீடியோவாகவே பிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது போஸ்ட்லி ஐஎம் குரூட் சீரீஸ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பார்ட் 3க்கான ரூட்டுமே வருவாரில்ல. ஸோ அதற்காக டப்பிங் பண்ணுறதுக்கும் போயிருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் ஐஎம் குரூட், அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ காசு வாங்கினான்னு பார்த்தீங்களா. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் கிட்டேருந்து வந்த அப்டேட்ஸ் லீக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் கிட்டே வந்தோன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ஹெச்டி பிரிண்ட்டில் கிட்டத்தட்ட 100 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி போட போகிறாங்களா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போது அந்த என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லீக்காகவே வந்திருக்கு. அண்ட் ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அது எத்தனை நிமிஷம் அப்படின்னு தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் February 28 அன்னைக்கு இந்த படத்தோட ப்ளூரே பிரிண்ட் கட்டாயம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெய்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது போஸ்ட்லி இந்த படம் பார்த்ததுக்கு முன்னாடியே 3rd ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அதை கடைசி நேரத்தில் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை இதில் விடலாம். அண்ட் ப்ளூபர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் வாதாடுற சீன்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 3 ஸ்பைடர்மேனுக்குமே அதிக சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டிலிட்டட் சீக்வன்ஸ் அந்த 100 மினிட்ஸ் ஃபுட்டேஜில். 3 ஸ்பைடர்மேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் டேர்டெவிலுக்குமே நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் February 28 அன்றைக்கி ப்ளூ ரேடிஸ் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் ஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்லி March 1 வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம டொமோடன் இருக்காருல்ல, ஸோ அவர் அவரோட படம் ஆனால் 5 அட்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அதனாலே ஏகப்பட்ட இன்டர்வியூஸுக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருக்கார். ஸோ அதில் ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நம்ம சார்லி கோக்ஸோட வேலை பார்த்தது எப்படி இருந்துச்சு நோவே ஹோமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம டொமோடன் சார்லி கோக்ஸோட ஒர்க் பண்ணும்போது
எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நானுமே டேர் டெவில் சீரிஸ் பார்த்துருக்கேன், சீரீஸில் இருக்கிற ஃபேன்ஸில் நானுமே ஒருத்தன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சார்லி கோக்ஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் மூவிஸில் நானுமே டேர் டெவில் கூட டீமாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரியல, பட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போஸ்ட்ஃபுல்லி நம்ம டேர் டெவிலும் ஸ்பைடர்மேனும் மறுபடியும் டீமாக பாருறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டீஸாக தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம டேர் டெவிலும் ஸ்பைடர்மேன் மறுபடியும் டீம் பா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க. போனி இருக்காங்களே, ஸோ அவங்க இப்போதைக்கு ஒரு காஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது மேடம் வெப்புக்கான காஸ்டிங்கை இப்போதைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் இது இந்த மேடம் வெப்போட கேரக்டருக்கு நம்ம டெகோட்டா ஜோன்சனை தான் கேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுமே வெப் பிக்சரை ரிலீஸ் பண்ணி அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டெகோட்டா ஜோன்சன் கொஞ்சம் யங்கானவங்க. ஸோ மேடம் வைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசானவங்க மாதிரி தான் நிறைய சீரீஸ் காமிக்ஸ்லாம் காட்டிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவங்களுமே ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைனில் மிகவும் இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் தான். பட் நிறைய ஸ்டோரி லைன்ஸ் இல்லைன்ட்டு அந்த ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி லைனுக்கு இவங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே மென்டாராக இருந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மூலமாக சோனி நம்ம கிட்டே டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஸ்பைடர்வர்ஸ் நீங்கள் நினைக்கிறதையும் விட பிரம்மாண்டம் அமைய போகுது அப்படிங்கிறது. பட் டெகோட்டா ஜோன்சன் நல்ல கேஸ்டிங் தான், பட் கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. வீல போஸ்ட் பிஜி வயசானவங்கள காட்டலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிஸ் மார்வல் கிட்ட இருந்தும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் என்று சொல்ல முடியாது, லீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மிஸ் மார்வலில் ஒரு ட்ரோன் திறத்து வர மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது லீக் ஆகிருக்கு. ஸோ அது போஸ்ட்லி மிஸ்ட்ரியோட ட்ரோன்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இன்னும் சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நினைக்கிறதையும் விட ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரோனாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மிஸ்ட்ரியோட ட்ரோனாக இல்லாததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அவங்களுக்குமே கோமிக்கில் இந்த மாதிரி நடந்திருக்கு தான் இதுக்கு முன்னாடி. ஸோ இவங்களோட வில்லன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லி அந்த ட்ரோனை விடுற மாதிரி காட்டலாம். அப்படி இல்லைன்னா இது மிஸ்ட்ரியோட ட்ரோனாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆகப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல, பட் சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னுக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, இவ்வளோ அப்டேட்ஸ் தான் இது வரைக்குமே கிடைச்சிருக்கு. இதில் நான் ஏதாச்சும் ஒரு அப்டேட் சொல்ல மறந்துருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அப்டேட்லேருந்து அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சினிமா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோ இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ காய்ஸ், பாய்.